Hello friends, நம்ம இன்னைக்கு கான்டாக்டர் எப்படி ரிமூவ் பண்ணி சர்வீஸ் பண்றதுன்னு செக் பண்ண போறோம். இந்த கான்டாக்டர்ல என்ன இஷ்யூனா நம்ம பிரஸ் பண்ணும்போது உள்ள போக மாட்டாங்குது. ஸோ இதை நீங்கள் மேனுவலாக ஆன் பண்ணும்போது காயில் எனர்ஜைஸ் ஆகுது, சவுண்டு வருது, கான்டாக்டர் க்ளோஸ் ஆக மாட்டாங்குது. ஸோ நம்ம ரிமூவ் பண்ணி செக் பண்ணணும், எதனா உள்ள ஸ்டக் ஆகுதா என்ன இதுன்னு செக் பண்ணணும். மேக்ஸிமம் கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆகலைன்னா காயில் போயிருக்கும். ஆனால் இது காயிலெலாம் எனர்ஜைஸ் ஆகுது, பட் கான்டாக்டர் தான் உள்ளே போக மாட்டேங்குது, சவுண்டு வருது. ஸோ ஏதோ ஸ்டக் ஆகிருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ரிமூவ் பண்ணி நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். நம்ம கான்டாக்டர் ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். எந்தெந்த டெர்மினல்ஸ் எந்தெந்த இதுன்னு செக் பண்ணணும். இந்த டெர்மினல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல மெயின் சப்ளை ஆஃப் பண்ணணும். அதான் ரொம்ப ஃபஸ்ட்டான பார்க்க வேண்டிய விஷயம். சேஃப்டி ஃபஸ்ட்டு. அடுத்து நம்ம ஓயிலை ரிமூவ் பண்ணோம். நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும்போது என்ஓஎன்சி கான்டாக்டர் மற்ற ஓயிலர் டெர்மினல்ஸ் எல்லாத்தையும் ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம திரும்பி ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ இப்போ நம்ம கான்டாக்டரை பேனல்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம். நம்ம கான்டாக்டர் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணணும். ஆக்சிலரி கான்டாக்ட்லாம் ரிமூவ் பண்ணணும், என்ஓஎன்சி அந்த பிளாக்ஸ்லாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இழுத்தா ஈஸியாக வந்துடும். ஸோ அடுத்து நம்ம மெயினானது ரிமூவ் பண்ணுறோம். போல்ட்ஸ்லாம் கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டோம். இதுதான் மூவபிள் கான்டாக்டர். ஒன்ஸ் அந்த காயில் எனர்ஜைஸ் ஆகும்போது இது சஸ்பென்ஷன் மூலமா கீழே மேக்னெட்டிக் அட்ராக்ஷனால் கீழே புல்லப் ஆகும். ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டோம், எந்த ஒரு இஷ்யூ இல்லை. ஸோ நம்ம திரும்பி ஃபிக்ஸ் பண்ணுறோம். மேபி லாஸ்ட் டைம் சர்வீஸ் பண்ணப்போ சரியாக ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம், ஸ்டக் அப் இஷ்யூ இருந்திருக்கும். ஸோ நம்ம இப்போது கரெக்டாக பண்ணணும். ப்ரெஸ் பண்ணி பார்த்தா இப்போ ஃப்ரீயாக போகுது. ஸோ ஒன்றும் இஷ்யூ இல்லை, நம்ம மவுண்டிங்ஸ்லாம் பண்ண வேண்டியதான்.
காண்டாக்டரோட இந்த காண்டாக்ட்ஸ்லாம் அடிக்கடி ப்ரெஸ் ஆகும்போது அந்த உங்களுக்கு அந்த ஸ்பார்க் மாதிரி வரும், ஸ்பார்க் ஆகி ரொம்ப பிளாக் கலர்லாம் ஆகிடும். ஸோ காண்டாக்ட் உங்களுக்கு அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஸோ ஒவ்வொரு டைம் நம்ம சர்வீஸ் பண்ணும்போது அந்த காண்டாக்ட்ஸை நம்ம க்ளீன் பண்ணி போடணும். ஸோ உங்களுக்கு ஸ்பார்க்கிங் கம்மியாகும், காண்டாக்ட்டும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ப்ரெஸ்அப் ஆகுது, காண்டாக்ட்டும் உங்களுக்கு ஈக்குவலாக ஆகுது. அப்புறம் என்ஓஎன்சி பிளாக் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ஓஎன்சி பிளாக்கும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும்.